ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கே ஹேண்ட் வாக்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார் ஷேப்பில் கீச்செயின் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் ஆறு வயஸ் வந்து ஒரு அடியில் எடுத்துக்கணும் கலர்ஃபுல் வயசு இருந்தாலும் சரி சிங்கிள் கலராகவும் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து பிங்க் கலர் ஒயரில் வந்து ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து ஒரு அடி இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வயர் எடுத்து பேசிக் நாட் போட்டுக்கோங்க பாக்ஸ் நாட் இந்த சைடில் வர ஒயர் வந்து நல்லா லாங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது ரன்னிங் ஒயராக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த பக்கம் இருக்கிறது வந்து கம்மியாக இருந்தால் போதும் இந்த ரன்னிங் ஒயராக வர்றது வந்து லாங்காக வச்சுக்கோங்க அப்படின்னா தான் மீதி இருக்க எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும் அடுத்தது செகண்ட் நாட் போடுறோம் அடுத்தது தேர்ட் நாட் கடைசியாக வந்து ஃபோர்த் நாட் போடுறோம் இப்போ நமக்கு நாலு நாட் கிடச்சிச்சு நல்லா டைட்டாக போடுங்க இப்போ வந்து இது வந்து கீழே இருக்க வயஸ்க்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ நீள தேவையில்லை இதை வந்து சின்னது பண்ணிக்கலாம் மேலே வந்து கொஞ்சம் பெரிய ஒயராக வந்து நமக்கு தேவைப்படும் அதனால் வந்து வயசெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கீழே வந்து கம்மி பண்ணியாச்சு மேலே இருக்கிற ஒயர் வந்து அதிகமாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒயர்ஸை கீழே வந்து ஒரு ஒரு மூணு இன்ச் அளவு இருந்தால் போதும் இப்போ இந்த நாலு ஒயரில் மேலே இருக்கிற நாலு ஒயரில் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து ஒரு நாட் போடுறோம் இப்போ நாட் போட்டாச்சுங்களா மறுபடியும் கடைசியாக ஒரு ஒயர் இருக்குது அதை வந்து இப்போ மேலே நம்ம ரெண்டு நாட் போட்டோம்ல அந்த ஒயரில் நாலு ஒயர்லேயும் நான் வந்து நாலு நாட் போடணும் இது என்ன டிசைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா கொடையினுடைய பேஸ் போடுவோம் சேம் அதே தான் இது வந்து பிக்னஸுக்கு தெரியாது நல்லா போடுறவங்களுக்கு தெரியும் இந்த நாலு வயலையும் நாலு நாட் போடணும் இப்போ நம்ம நாலு நாலு நாட் போட்டாச்சு இப்போ இந்த மேலே இருக்கிற நாலு ஒயரில் சென்ட்ரலில் வர ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போடுறோம் இப்போ கீழ் வரிசையில் நாலு ஒயர் அப்படியே இருக்குது நம்ம போட்டதில் இப்போ அதை அப்படியே திருப்பி இந்த நாலு ஒயரில் சென்ட்ரலில் இருக்கிற ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம நாட் போடுறோம் அதுக்கு முன்னால் வந்து கிச்செயினை ஜாயின் பண்ணிக்கிறோம் ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுருங்க இப்போ பாருங்கள் ஸ்டார் ஷேப் வந்து நல்லா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த டிசைன் வந்து கிடச்சிருச்சு இனி மீதி இருக்க வயசெல்லாம் பேக் சைடில் வந்து அப்படியே வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான் இன்சர்ட் பண்ணி எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாம் வந்து கட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் க்ராஸ் க்ராஸாக நம்ம எல்லாம் இன்சர்ட் பண்ணிட வேண்டிதான் இன்சர்ட் பண்ணி இந்த கீ செயினை நான் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ரிட்டன் கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷன் டைமில் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கலர்ஃபுல்லாகவும் செய்யலாம் ப்ளெயினாகவும் செய்யலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்